கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் மரணம் கொலையா தற்கொலையான்னு பல கேள்விகளை மக்களிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஜூலை 13 5 மணிக்கு மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டதா சொல்லப்படுது. இதனையடுத்து ஸ்ரீமதியின் பெற்றோர் ஆரம்பத்திலிருந்து என் மகள் தற்கொலை பண்ணிக்கல, இது கொலை தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே இந்த பிரச்சனை பெருசாகி பெரிய கலவரமே ஆயிடுச்சு. பெருமளவில் மக்கள் கூடி போராட்டம் பண்ணி ஸ்கூல் ஃபுல்லாக சூறையாடி ஸ்கூலுக்கு தீ வச்சு பின்னர் 7 ஸ்கூல் பஸ் உட்பட அனைத்தையும் எரிச்சு மக்கள் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. இதனையடுத்து ஸ்கூல் பிரின்ஸிபல் ரவி, அவரோட வைஃப் சாந்தி, 3 டீச்சர்ஸை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பேரும் தங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் கோர்ட் அவங்களோட பெயிலை நிராகரிச்சிருச்சு. இந்நிலையில் ஒரு CCTV ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகி மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வீடியோவில் கீழே விழுந்து கிடந்த ஸ்ரீமதியை வாட்ச்மேன் மண்ணாங்கட்டி டீச்சர்ஸ் 3 பேர் ஸ்ரீமதியின் உடலை தூக்கி செல்கிறாங்க. இதில் எந்த விஷயம் அப்படின்னா, ஒரு பொண்ணு கீழே விழுந்திருக்கா அப்படின்னா எந்தவித பதட்டமும் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நடந்து போய் அந்த 4 பேரும் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறத ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ஸ்ரீமதியின் உடலை ஒரு மனுஷனை தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லாமல் மிருகத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி கை கால்களை பிடிச்சு ஸ்ரீமதியின் உடலை தூக்கி செல்றதுலேருந்து ஸ்ரீமதி இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரியும் தெரியுது. மேலும் அந்த பெண் விழுந்து கிடந்ததா சொன்ன இடமும் இப்போ அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிற இடமும் வேற வேற மாதிரி தெரியுது. ஸ்ரீமதியின் பேரண்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி பிட்டு பிட்டாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னும், எந்த தப்பும் இல்லைன்னா ஏன் ஃபுல் வீடியோ ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. CBCID இந்த விஷயத்தை கூர்ந்து கவனித்து விசாரிக்கணும் அப்படின்னு தான் மக்கள் அனைவரோட வேண்டுகோளாகவும் இருக்குது. சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ABLHD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.